வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். கடந்த இரண்டு நாட்களாக ஆனந்தரங்கர் அவருடைய நாட்குறிப்பு குறித்த விவரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். 12ஆம் தேதி ஆனந்தரங்கருடைய நினைவு நாள், அது குறித்து அவருடைய அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். நேற்று அவர் எழுதிய நாட்குறிப்புகள் குறித்த அறிமுகமும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனந்தரங்கர் அவர்கள் புதுச்சேரியில் வாழ்ந்த பிரெஞ்சு காலத்தில் வாழ்ந்த ஆளுமைகள் குறித்து நிறைய பேர் குறித்த தகவல்களை தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செஞ்சு வச்சுருக்கார். அப்படியான ஒருத்தர் தான் கனகராய முதலியார், பெத்ரோ கனகராயர் என்று அழைக்கப்பட்டவர். கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர், பிரெஞ்சு ஆளுநர்களுக்கு தலைமை துபாஷியாக இருந்தவர், பெரும் வணிகர். குறிப்பாக புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தை நிர்மாணித்தவர். இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான பெத்ரோ கனகராய முதலியார், அவர் குறித்து தான் ஆனந்தரங்கர் அவர்களுடைய எழுத்துக்களின் ஊடாக நாம் இப்போ வந்தவர் கனகராய முதலியார். தமிழராக இருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர். இவருடைய தந்தையார் பிரெஞ்சு ஆளுநர்களுக்கு துபாஷியாக, தலைமை துபாஷியாக இருந்திருக்கிறாங்க. இவரும் கூட அந்த பதவியில் வந்து இருந்திருக்கார். இவர் குறித்தான நிறைய தகவல்களை நம்ம ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. குறிப்பாக கனகராய முதலியாருடைய மகன் காலமானது, அதனைத் தொடர்ந்து ரெட்டியார் பாளையத்தில் புதிய தேவாலயத்தை கனகராயர் நிர்மாணித்தது. பிறகு கனகராயர் காலமானது, அவருடைய இறுதி ஊர்வலம். இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளை ஆனந்தரங்கரின் எழுத்துக்களின் ஊடாக நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கனகராய முதலியாருடைய மகன் விளவேந்திர முதலியார், அவர் 1739 அக்டோபர் 22ஆம் தேதி காலமானார். 1739 அக்டோபர் 22 ஐப்பசி 9 வியாழக்கிழமை தனது நாட்குறிப்பில் எழுதுகிறாரு, இந்நாள் புதுச்சேரி பெரிய துபாஷி கனகராய முதலி குமாரன் வெல்வேந்திர முதலி என்கிறவன் நாளது ராத்திரி 15 நாழிகைக்கு மேல் 16 நாழிகைக்கு உள்ளாக மரணத்தை அடைஞ்சான் அப்படின்னு குறிப்பிடுற ஆனந்தரங்கர் அவருடைய ஜாதகத்தையே எழுதுகிறார். பெலவேந்திர முதலியாருடைய ஜாதகத்தையே எழுதுகிறார். தன்னுடைய மகன் மரணமடைந்தது கனகராய முதலியாருக்கு ஒரு சொல்லன்னா துயரத்தை ஏற்படுத்திச்சு. மகனுக்கு ஒரு நினைவாலயம் எழுப்பணும் நினைச்சார். அது எந்த மாதிரியான நினைவாலயம் தெரியுங்களா? புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் கலைநயமிக்க அழகான ஒரு தேவாலயத்தை கனகராய முதலியார் நிர்மாணித்தார். இதனுடைய தொடக்க விழா, தேவாலயத்துடைய தொடக்க விழா 1745 நவம்பர் 30ஆம் தேதி நடந்தது. ரொம்ப விமர்சையாக நடந்தது. புதுச்சேரி ஆளுநர் உள்ளிட்டவங்க இதில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு விருந்தும் வச்சாங்க. இந்த நிகழ்வு குறித்து, இந்த தேவாலயத்துடைய திறப்பு விழா நிகழ்வு குறித்து ஆனந்தரங்கர் பதிவு செய்கிறார். அதாவது 1745 நவம்பர் 30 கார்த்திகை 19
செவ்வாய்க்கிழமை நாள். இந்த தேதியிட்ட அவருடைய நாட்குறிப்பில் எழுதுகிறார், இந்த பட்டணத்திலே நடந்த அதிசயம் என்னவென்றால், ஒழுகரைக்கு கீழண்டையிலே ரெட்டியார் பாளையத்திலே கனகராய முதலியார் ஒரு பாதிரி கோவில் கட்டி வைத்து அந்த கோவிலிலே சிலைகள் ஸ்தாபிதம் பண்ணினார்கள். இது நிமித்தியம் பட்டணத்திலே உண்டாகிய பல பட்டடை பிராமணர், வெள்ளாளர், கோமுட்டிகள், செட்டி வர்த்தகர், கம்மாளர், நாயக்கர், கோளர், வாணியர், பின்னும் பல சாதிகளாய் இருக்கப்பட்ட சகலமான பேருக்கும் விருந்துகள் சொல்லி, இதல்லாமல் வெள்ளைக்காரர் கிறிஸ்துவர் உண்டான பேருக்கெல்லாம் விருந்துகள் சொல்லி, சகலமான பேருக்கும் ஒழுகரையிலே விருந்து பண்ணி வைத்தார்கள். விருந்து பண்ணின சம்பிரமம் எப்படி என்றால், சத்திரங்களிலே பிராமணரை விட்டு சமையல் பண்ணிவித்தும், தோட்டங்களிலே பிராமணரை விட்டு சமையல் பண்ணிவித்தும், பின்னையும் இருக்கப்பட்ட வெள்ளாளர் அகம்படையர் வீடுகளிலேயும் சாப்பாடு பண்ணிவித்து, அவரவருக்கு திட்டமாய்த்தானே சாப்பாடு காரியமெல்லாம் விசாரித்து, வெள்ளைக்காரருக்கு எல்லாம் இவ்விடத்திலே இருந்து தீனிகள் சமைத்து கொண்டு போய் வெள்ளைக்காரருக்கெல்லாம் மேசை போடுவித்து திட்டமாய்த்தானே விசாரித்தார்கள். அந்த விருந்துக்கு முரட்டாண்டி சாவடியிலே இருந்து துரை அவர்கள், முசே துப்ளெக்ஸு, அவரது பெண்சாதி மற்றும் உள்ள ஆலோசனைக்காரர் எல்லோருமாய் கூட வந்திருந்து விருந்துகள் சாப்பிட்டு, சாயங்காலம் மட்டுக்கும் இருந்து சாயங்காலம் 5 மணிக்கு துரை அவர்கள் புறப்பட்டு மறுபடியும் முரட்டாண்டி சாவடிக்கு போய்விட்டார்கள். இவ்விடத்திலே இருந்து போன சனங்களும் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு சாயங்காலம் புறப்பட்டு வந்துவிட்டார்கள். அங்கு நடந்த விருந்து உபசாரத்தை பற்றி இவ்வாறாக பதிவு செய்கிறார் ஆனந்தரங்கர். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன குறை இருந்தது. என்னன்னாக்கா, தேவாலயம் திறப்பு விழா நடக்கிற இந்த சமயத்திலே அங்கே விருந்து உபசாரம் பண்ண வேண்டியவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ஊரில் இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு, மற்ற மதத்தினரையும் கூப்பிட்டு அங்கே விருந்து பண்ணதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை, கனகராய முதலியார் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் இந்த பதிவில் அவர் வைக்கிறார். கனகராய முதலியார் தலைமை துபாஷி தான், அவருக்கு கீழே உதவி துபாஷியாக இருந்தவர் தான் ஆனந்தரங்கர். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம், நிறைய முரண்பாடுகள். இதை வந்து நம்ம ஆனந்தரங்களுடைய எழுத்துக்களில் வாசிக்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கடுமையான வார்த்தைகளில் சில நேரங்களில் வந்து கனகராயரை பற்றி ஆனந்தரங்கர் எழுதுகிறாரு. புதுச்சேரியின் ஆளுமை மிக்க ஒரு நபராக, செல்வந்தராக, ஆளுநருக்கு தலைமை துபாஷியாக இருந்த பெத்ரோ கனகராய முதலியார் 1746 பிப்ரவரி 12 காலமானார். அவர் காலமானது, அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்தது போன்ற விஷயங்களையும் ஆனந்தரங்கர் இப்படியாக பதிவு செய்கிறார். அதாவது 1746 பிப்ரவரி 12 மாசி 4 சனிவாரம், இந்த தேதியிட்ட தன்னுடைய நாட்குறிப்பில் ஆனந்தரங்கர் எழுதுகிறார், இந்த நாள் ராத்திரி பொழுது விடுகிற காலத்திலே 5 மணி அடித்தவுடனே இந்த புதுச்சேரி பட்டணம் பெரிய துபாசித்தனம் பண்ணின கனகராய முதலியார் தெய்வீகமாய் போனார், அதாவது காலமானார் அப்படின்னு. அதற்கு அடுத்த நாள் அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்குது. இதை பற்றி ஆனந்தரங்கர் வர்ணிக்கிறார் பாருங்கள். கனகராய முதலியாரை அலங்காரம் பண்ணி பல்லக்கின் பேரிலே வைத்து முசே தும்மா சீர்மையிலிருந்து அனுப்பின சரிகை கச்சையும் கட்டி, பின்னையும் அநேக விதமான அலங்காரம் பண்ணி ஒரு மண்டலாதிபதி சவாரி புறப்பட்டால் எப்படி அலங்கரிப்பு பண்ணி புறப்படுகிறார்களோ அந்தபடிக்கெல்லாம் அலங்கரிப்பு பண்ணி எற்றை நாள் சாயங்காலம் 7 மணிக்கு வீடு விட்டு பிரேதத்தை பல்லக்கின் பேரிலே வைத்து கொண்டு போய் குதிரை கொத்தளம் போக அதன் மேற்கே நாற்பது சுடுதாதுகள் முழு துப்பாக்கி பிடித்து கொண்டு போகிற சட்டமாய்
பிடித்து கொண்டு போக சாவு தம்புரு அடித்து கொண்டு போக பாதிரி கோவிலிலே வெள்ளைக்காரர் பிள்ளைகள் படிக்கிறார்களே அவர்கள் இரு பாரிசமும் 40 பிள்ளைகள் மாத்திரம் போக கப்புஸ் கோவில் பாதிரியார் சம்பா கோவில் பாதிரியார் அனைவரும் ஏகமாய் கூடிக்கொண்டு அவர்கள் நியாயப்படிக்கு படித்து கொண்டு போக மற்ற சம்பிர வீணை வாத்தியங்கள் என்ன உண்டோ அதுகளெல்லாம் வாத்தியம் பண்ணி கொண்டு போக சகல சம்பிரமத்துடனே எடுத்து போகையிலே கோன்சல்காரர் அவரவர்கள் வீட்டு பெண்டுகள் பிள்ளைகளும் புதுச்சேரி பட்டணத்திலே உள்ள வெள்ளைக்காரச்சிகள் புதுச்சேரி பட்டணத்திலே உள்ள வெள்ளைக்காரச்சிகள் வெள்ளைக்காரர் பெரிய மனுஷர் முதலாகிய பேர் மற்றபடி தமிழர்கள் துளுக்கர் மற்றும் உண்டான சனங்களெல்லாம் ஸ்திரீகள் கூட புருஷால் வந்து பார்த்தவர்கள் இல்லை அங்கலாய்க்காதவர்கள் இல்லை இந்த படிக்கு எல்லா சகல சனங்களும் தாபந்தப்படத்தக்கதாக வீடு விட்டு புறப்பட்டு கல்லறைக்கு கொண்டு போகையிலே துரையவர்களும் அம்மாள் அவர்களும் கோன்சேலியர் அவர்களில் சிறிது பேரும் காலத்தீஸ்வரன் கோவில் அண்டையிலே வருகிறபோது அங்கே இருந்து துரையவர்களும் மற்ற பேர் எழுவித்திரிகளை கொடுத்து விட்டு பல்லக்கு ஏறிக்கொண்டு அப்பால் வீட்டிற்கு போய்விட்டார்கள் அப்புறம் கல்லறைக்கு போன உடனே அவர் குமாரனை அடக்கியிருக்கிற கோரிக்குள்ளே இவரையும் கூட வைத்த உடனே வந்த துப்பாக்கிக்காரர் ஒரு வரிசை துப்பாக்கி தீர்ந்து கோட்டையிலே 11 பீரங்கி சுட்டார்கள் அந்த பிறகு அந்த படிக்கு அடக்கமான பிறகு அவரவர் வீடுகளுக்கு போனார்கள் அவர் தம்பி அங்கலாய்த்து வந்ததை காகிதத்திலே எழுதி முடியாது அவர்கள் வீடு வந்து சேர்ந்த பிறகு சிறிது பேர் இருந்த பேர் எல்லாம் அனுப்பி வைத்து கொண்டு போனார்கள் இவர் கனகராயர் உத்தியோகம் பண்ணுகிறதற்கு முன் புரட்டாசி 3 வெள்ளிக்கிழமை துவாதசி மகா நட்சத்திரம் உத்தியோகம் கொடுத்தது இற்றை நாள் உத்தியோகத்திலே இருக்கிற போது மரணத்தை அடைந்தது இந்த மட்டுக்கும் 21 வருஷமும் 5 மாதமும் சில்லறை நாளும் ஆகிற்று இந்த படிக்கு வெகுநாள் ஒரே ரீதியாய் நடந்தது ஒருத்தரும் இல்லை அதாவது கனகராயர் இந்த தலைமை துபாஷி பதவியில் எவ்வளோ நாள் இருந்தார் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறார் ஆனந்தரங்கர் 21 வருஷம் 5 மாதம் சில்லறை நாளம் இத்தனை நாள் யாரும் இந்த பதவியில் இருந்தது இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆனந்தரங்கர் கனகராயர் குறித்த மேலும் பல்வேறு தகவல்கள் அவருடைய நாட்குறிப்பில் இடம்பெற்றிருக்கு இந்த தகவல்லாம் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு தொகுதி 1 இடம்பெற்று இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம் பெத்ரோ கனகராய முதலியார் அவர்கள் ஸ்தாபிதம் பண்ண ரெட்டியார் பாளையத்தில் இருக்கக்கூடிய புனித ஆந்திரே தேவாலயம் புனித ஆண்ட்ரூஸ் சர்ச் எனப்படக்கூடிய அந்த அற்புதமான தேவாலயம் மிகவும் கலைநயமிக்கது அழகானது தேவாலயமும் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய கனகராய முதலியார் அவர்களுடைய மார்பளவு சிலையும் அதன் கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் காணத்தக்கன நீங்கள் நேரம் கிடைச்சாக்கா தேவாலயத்துக்கு போகலாம் அங்கிருக்கக்கூடிய கனகராய முதலியார் அவர்களையும் பார்க்கலாம் மீண்டும் அடுத்தடுத்த சில குறிப்புகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே